சேரன் மகாதேவியில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ₹2.25 கோடி மதிப்பில் வேளாண்மை விரிவாக்க மைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான முருகையா பாண்டியன் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினார். சேரன் மகாதேவி நகர செயலாளர் வழக்கறிஞர் பழனிக்குமார் முன்னிலை வகித்தார். இதில் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கூனியூர் மாடசாமி, கூட்டுறவு வங்கி தலைவர் முருகன் நயினார், நகர இளைஞர் அணி மாசானம், மாவட்ட பிரதிநிதி முத்துக்குமார், முன்னாள் நகர செயலாளர்கள் சவுந்தரராஜன், ஐசக் பாண்டியன், கூட்டுறவு வங்கி இயக்குநர் மகாராஜன், உச்சி மகாழி, நம்பி ஆறுமுக நயினார், ரமேஷ் நல்லை தாஸ், அம்பை ஒன்றிய செயலாளர் விஜய பாலாஜி, ஒன்றிய துணை செயலாளர் பிராங்க்லின், நகர செயலாளர் அறிவழகன், வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன், கண்காணிப்பு பொறியாளர் முருகன், உதவி செயற் பொறியாளர் பொன்னுத்துறை, உதவி பொறியாளர் இளங்கோ, வேளாண்மை உதவி இயக்குநர் உமா மகேஸ்வரி, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் சுபா வாசுகி மற்றும் தோட்டக்கலைத்துறை வேளாண்மைத்துறை அலுவலர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேளாண்மை துணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியாவது, சேரன் மகாதேவி வட்டார வேளாண்மை விரிவாக்க மைய புதிய கட்டிடத்தில் தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண்மை விற்பனைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, விதை சான்றுத்துறை உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் ஒரே கட்டிடத்தில் வரவுள்ளது. இதன் மூலம் சேரன் மகாதேவி வட்டார விவசாய பெருமக்கள் தங்களது விவசாய தேவைகளை ஒரே அலுவலகத்தில் பெற்று பயன்பெறலாம் என தெரிவித்தார். மேலும் வருகிற பிப்ரவரி மாதத்தில் இந்த புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். சிறந்த நாள் திருவோணம் பண்டிகை எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிக்கொண்டிருந்த தருணத்தில் சேரன் மாதேவி வட்டாரத்தில் உள்ள அனைத்து விவசாய பொதுமக்களும் பயனடத்தக்க வகையில் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு அலுவலகத்துக்கு சென்று அலைந்து கொண்டிருந்த விவசாயிகள் இப்பொழுது ஒரே இடத்தில் விவசாய தேவைகளுக்கான அனைத்து பிரிவுகளையும் அனைத்து பிரிவு அலுவலர்களையும் அலுவலர்களையும் அணுகுகின்ற வகையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று அலைந்து கொண்டிருந்த அதற்கு பதிலாக இப்பொழுது ஒரே இடத்தில் அலைந்து அனைத்து பயன்பாடுகளையும் பெறத்தக்க வகையில் இன்று இந்த கட்டிட தரப்பு விழா வேளாண்மைத்துறை சார்பாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய முருகையா பாண்டியன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த துறைக்கும் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இவ்வட்டார விவசாய பொதுமக்கள் சார்பில் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 31/8/2020 அன்று சேரன் மாதேவி வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அலுவலக கட்டட பூமி பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதனை அம்பை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் துவக்கி வைத்து இன்று கட்டட வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் அலுவலக கட்டடம் திறப்பதினால் இந்த கட்டிடத்தில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை விற்பனைத்துறை மற்றும் விதைச்சான்றுத்துறை ஆகிய அனைத்து துறைகளும் இந்த கட்டிடத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் இங்கு உள்ள சிறன்மதாவி மக்கள், விவசாய மக்களுடைய அனைத்து தேவைகளையும் இந்த அலுவலகம் பூர்த்தி செய்யும். இதற்கு முன்னால் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்தை அவர்கள் நாடி செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் இனி வருங்காலத்தில், அதாவது 2020-21 அனைத்து துறைகளுமே அந்த அலுவலக கட்டிடத்தில் இயங்குவதால் அவர்களுக்குரிய அனைத்து திட்டங்களும் அரசு திட்டங்களும் ஒருங்கிணைந்து அந்த அலுவலகத்தில் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்க உள்ளது. என மேலும் இப்பொழுது பார்த்தீர்கள்னா நமது சேரன் மாதேவி வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையம், அதன் மூலமாக கிட்டத்தட்ட 99 விவசாய பெருமக்களுக்கு, அதாவது விவசாயத்துடன் கூடிய ஆடு மாடு கோழி வளர்த்தல், அது போக வந்து தோட்டக்கலை துறையில் உள்ள பலமரக்கன்றுகள் வளர்த்தல், தேனி வளர்ப்பு ஆகிய ஒருங்கிணைந்த கூட்டுப்பணி திட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோக வந்து தரிசு நில மேம்பாட்டு திட்டம், அதாவது தரிசு நிலத்தை வெளிநிலமாக மாற்றும் திட்டத்திலும் வந்தும் ஒரு கிட்டத்தட்ட 30 ஹெக்டேர் வரைக்கும் இதில் தேர்வு செய்து அதனையும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இன்று அனைத்து துறைகளும் சேர்ந்து இந்த அலுவலக கட்டத்தை நாங்கள் பூமி பூஜை நடத்தி திறக்க உள்ளோம். இது வருகிற 2020-21 பிப்ரவரி மாதத்தில் இந்த அலுவலகம் செயல்பட துவங்கும் என்பதை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.